Hello friends, welcome back to my channel Live with me in Japan. இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்களோட ட்ரிப் அப்படினு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெகேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். டோக்கியோல இருந்து குசாட்சு அப்படிங்கற ஒரு இடத்துக்கு போக போறோம். வீட்ல இருந்தே எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வந்துட்டோம். வீட்டை கொஞ்சம் எடுக்கலாம் நினைச்சோம் பட் டைம் இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா மணி 9 மணி ஆகுது. பஸ் போர்ட் பண்றதுக்கான டைம் ஆகுது. சோ போர்ட் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த பஸ்ஸை போர்ட் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டிலேருந்து ரெண்டு ட்ரெயின் ஏறி சிபுயா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகணும். அண்டு இதுக்கு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் ஆகுது. இங்கே டோக்கியோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் ஜேர்னி, ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஜேர்னி மாதிரி இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து பஸ்ஸில் போகலாம், இல்லைனா ட்ரெயினில் போகலாம். சின்கான்சென் அப்படிங்கிற புல்லட் ட்ரெயினில் கூட நீங்கள் போகலாம். பட் எங்களுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது பஸ் தான். ஏன்னா ட்ரெயின்னா ரொம்ப மாற்றி மாற்றி ஏறுற மாதிரி இருந்துச்சு. பஸ்னா த்ரூ பஸ் இருக்குது, ஒரே பஸ்ஸில் நம்ம வந்து போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைவே எக்ஸ்பிரஸ் பஸ் அப்படின்னு. ஸோ அந்த பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீ புக் பண்ணியாச்சு. ஸோ அந்த பஸ் தான் இப்போ போர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பஸ் வந்து போர்ட் பண்ணியாச்சு. அந்த பஸ்ஸில் டிஸ்பிளே போர்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் ரூல்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மெயினாக அந்த பஸ்ஸில் வந்து வைஃபை இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து மாஸ்க் வியர் பண்ணிவிட்டு போகணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது, அண்டு பஸ்ஸுக்குள்ளார சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜப்பான் பஸ்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பற்றி டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், நான் மேலே லிங்க் கொடுக்குறேன். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஹைலைட்டாக இப்போ கொரோனா வைரஸ்லாம் இருக்கிறனால இந்த பஸ்ஸோட இன்டீரியராக ரெகுலராக க்ளீன் பண்ணுறதாகவும், அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸுக்குள்ளார இருக்கிற ஏரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் ஏராக எவ்ரி 3 மினிட்ஸ்க்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதாகவும் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டுருக்க இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டோக்கியோலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம ஊரில் ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொன்னால் ஊட்டி கொடைக்கானல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இங்கே ஜப்பானில் இந்த லொக்கேஷனை சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் என்னமோ சின்னதாக இருந்தாலும் பாப்புலேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7000 பேர் தான் இருந்தாலும் இந்த லொக்கேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலகம் எங்கிலும் 30 லட்சம் பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த லொக்கேஷனை விசிட் பண்ண வராங்க. ஸோ அப்படி இந்த லொக்கேஷனில் பார்த்திங்கன்னா வெறும் இயற்கை, அதுக்கப்புறம் மலைத்தொடர்கள், அதை மட்டும் பார்த்து ரசிக்கிறதுக்காக வரலங்க. இங்க வந்து ஜப்பானோட ஒரு ரொம்பவே பாப்புலரான ஆன்சென் பாத் அப்படிங்கிறது இந்த லொகேஷன்ல இருக்கு. ஸோ அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் உலகத்திலேருந்து வராங்க இந்த பிளேஸுக்கு. நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் பார்க்குற புதுமையான விஷயங்கள், அதே மாதிரி ஜாப்பனீஸோட பாரம்பரிய கல்ச்சர், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு எந்த வகையிலையும் விதிவிலக்கில்லை இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோலையும் நம்ம வந்து இந்த ஜாப்பனீஸ் பாரம்பரிய முறையான இந்த ஆன்சென் பாத் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத தான் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக புதுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே குசாத்சு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகும்போது ஈவினிங் 4 o'clock ஆகிடுச்சு. ரூமுக்கு போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இப்போ சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குசாத்சுல யோபா தாக்கே அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் தான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது ஏதோ ஒரு அருவி மாதிரி தண்ணி, சில் தண்ணி வந்து வர மாதிரி, பனியெல்லாம் வர மாதிரி உங்களுக்கு வந்து தோணலாம். பட் அந்த மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடான தண்ணி வந்துட்டுருக்கு. அண்டு மேலே வந்துட்டுருக்கிறதுலாம் வேப்பர். ஸோ இந்த சூடான தண்ணி தான் வந்து ஹாட் ஸ்ப்ரிங், இல்லைனா வந்து ஆன்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் ஹிந்துசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் காசி ராமேஸ்வரத்தை பார்த்துடணும். ஆனால் அதே மாதிரி இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கா அண்ட் மெதினாவை விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே ஜப்பான் மக்கள் வந்துட்டு இந்த குசாத்சு லொக்கேஷனை வாழ்நாளில் ஒரு தடவையாச்சும் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு புனிதமாக இந்த இடத்தை வந்து கருதுறாங்க. அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது அதே லொக்கேஷனில் நைட் வியூ. ஸோ நைட் வியூவில் எப்படி பண்ணுறாங்கன்னா வாட்டரை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்காக நிறைய கலர் கலர் லைட்டிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க.
இந்த ஹாட் ஸ்பிரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வந்து ஜப்பானில் வந்து நிறைய மலைகள் இருக்குது. ஸோ அந்த மலைகளில் பார்த்தீங்கன்னா சில மலைகள் வந்து இன்னும் வால்கனிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஆக்டிவாக இருக்குது. ஸோ அதுலேருந்து வர ஹாட் வாட்டரை தான் வந்து ஹாட் ஸ்பிரிங் இல்லைனா ஆன்சன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஹாட் ஸ்பிரிங் ஆன்சன் வந்து ஜப்பானில் நிறைய பிளேசஸில் இருந்தாலும் இந்த குசாட்சு தான் வந்து ஆன்சனுக்கு ரொம்ப பாப்புலரானது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நின்றுட்டுருக்கேன், இந்த யுபாதாக்கே அப்படிங்கிறது தான் சிம்பிள் ஆஃப் குசாட்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏன்னா ஒரு நிமிஷத்துக்கு 5000 liters ஹாட் வாட்டர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஹாட் வாட்டர் தான் வந்து இங்கே இருக்கிற நிறைய ஆன்சனுக்கு, நிறைய ஹோட்டலில் இருக்கிற ஆன்சன்ஸ்க்கு அண்ட் இங்கே குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறையத்துக்கு சோர்ஸாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஆன்சன் ஹாட் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனாலேயே இந்த தண்ணியில் வந்து நிறைய மினரல் கண்டென்ட்ஸ், கால்சியம், சோடியம், சல்ஃபர், அயன் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ஆன்சன் பாத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மினரல்ஸ் தான் நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுறது மூலயமா நமக்கு வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். ஹாட் ஸ்பிரிங் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க கலர் கலராக. ஸோ அதனால வாட்டர் வேப்பர்லாம் வருது நமக்கு நல்லாவே தெரியுது அண்ட் தண்ணியும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் சுற்றியும் எல்லா பீப்புளும் வந்து விசிட் பண்ணுறாங்க அண்டு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அண்டு அப்படியே நம்ம நைட் வாக்கும் அங்கே போய் பார்க்கலாம். அங்கேயும் ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஃபுல்லாக போய் பார்க்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடையாக இருக்குது அண்ட் நிறையா ஸ்நாக்ஸ் கடை, டின்னர் அந்த மாதிரி நிறையா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது அண்ட் இந்த பிளேஸே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து சோர்ஸு. இங்கே வர தண்ணியோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 70 degrees வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா அங்கே நிறைய உட்டன் பேசேஜஸ்லாம் இருக்குல்ல, அது வழியாக தண்ணி போகும்போது டெம்பரேச்சர் வந்து நமக்கு கம்மியாகி 38-42 வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குது. நம்ம வந்து அந்த ஆன்சனை வந்து ஃபீல் பண்ணலாம். நைட் நேரம் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து லைட்டிங்ஸ் போட்டிருக்காங்க, அதில் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு அசிடிக் ஹாட் ஸ்பிரிங், அதில் நிறைய சல்ஃபர் இருக்கிறனால நம்ம இங்கே வந்தாலே இந்த சல்ஃபர் ஸ்மெல்ல ஃபீல் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வாட்டர் வந்து எந்த அளவுக்கு அசிடிக் கண்டென்ட் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு காட்டும். ஒரு ஆணியை வந்துட்டு இந்த தண்ணியில் வந்து ஒரு 10 நாளைக்கு போட்டு வச்சோம் அப்படின்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் அப்படியே செதஞ்சு போயிடுது, அந்த அளவுக்கு அசிடிக் கண்டென்ட் இருக்குது இந்த வாட்டரில். ஸோ இந்த ஆன்சன் வாட்டரில் இருக்கிற அசிடிட்டியே ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஸ்டெர்லைசிங் பவர் இருக்குது. ஸோ அதனால் ஈகோலி பாக்டீரியாலாம் இதில் 1 minute மேலே சர்வைவ் ஆக முடியாது. ஸோ இந்த வாட்டரில் நம்ம குளித்தா நமக்கு நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஊத்து மாதிரி அந்த ஹாட் ஸ்பிரிங் வாட்டர் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஊத்து தண்ணி வருது, ஆனால் இதெல்லாமே வந்து ஹாட் ஸ்பிரிங் தான். உள்ளார ஊத்து மாதிரி வருது இல்லை, இங்கேயும் தண்ணி வந்துட்டுருக்கு. நம்ம ஊரில் காசு போடுற மாதிரி இங்கேயும் காசெல்லாம் போட்டிருக்காங்க. கோயிலெல்லாம், கோயில் குளத்துலலாம் நம்ம போடுவோம்ல, அந்த மாதிரி புனிதமாக இவங்க நினைக்கிறாங்க போல். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நைட் டைமில் எல்லாருமே வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் வியரு, அதாவது யூகத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த யூகத்தாவை வியர் பண்ணிவிட்டு இங்கே வராங்க விசிட் பண்ணுறதுக்கு, இதை பார்க்குறதுக்காக. அதுக்கப்புறமா கீழே சாண்டில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மரத்தான செப்பல், அதுவும் வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷன் தான், அதையும் வியர் பண்ணிவிட்டு வராங்க. இந்த லொக்கேஷனில் இருக்கிற டாப் ஆன்சன் சோர்ஸான யுபாதாக்கே இதை நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்சன் பாத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் யூகத்தா அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. இது வந்து பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி வியர் பண்ணிக்கிற ட்ரெஸ் இது.
ஸோ ஆன்சன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஆன்சன் அப்படிங்கிறது நேக்கடாக பாத் பண்ணுறது, அதுதான் வந்து ஆன்சன் பாத்திங். ஸோ அந்த கல்ச்சர் வந்து ஜப்பானில் ரொம்பவே காமன். பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஜப்பான் வந்ததுக்கப்புறமா ஆன்சன் பாத் அப்படின்னு கேள்விப்படும் போது எங்களுக்கு வந்து அது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு, அண்டு வியர்டாகவும் பட்டுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சன் பாத் வந்து ஜப்பானில் ரொம்ப பப்ளிக்காக இருக்கும், அதாவது எல்லாருமே காமனாக வந்து பாத் பண்ணுற மாதிரி இருக்கும். நேச்சுரல் வாட்டர் அப்படிங்கிறதுனால அங்கங்கே வந்து அந்த பூல் மாதிரி அமைச்சிருப்பாங்க அந்த ஹாட் வாட்டரில். ஸோ எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி குளிக்கிற மாதிரி இருக்கும், ஜென்ஸ் தனியாக இருக்கும், லேடிஸ் தனியாக இருக்கும், ஈவன் வந்து ஹோட்டலில் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் மெயினாக இந்த இடத்த எதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைவேட் ஆன்சனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய ஹோட்டல்ஸ் ஆகட்டும் அந்த மாதிரி, இல்லை தங்க ஸ்டே பண்ணலனா கூட ப்ரைவேட் ஆன்சனுக்கு மட்டுமே தனியாக அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இங்கே நிறையா இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து இந்த குசாத்சு இந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஆன்சன் அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி பாத் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே வந்து இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஸோ இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது தான் வந்து இந்த ப்ரைவேட் பாத்தோட என்ட்ரன்ஸு, அண்டு இந்த யூகத்தை வந்து நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், நம்ம வந்து பாத் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வியர் பண்ணுற காஸ்ட்யூம் இது. ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுப்பாங்க, அண்ட் அதே மாதிரி டவல்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்குது, இங்கே வந்து நம்மளோட டவல்ஸ் அதுக்கப்புறம் நம்மளோட பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் வந்து இதில் வச்சிடலாம். ஒவ்வொரு ஆன்சன் பாத்லேயும் பார்த்தீங்கன்னா டப்பு மாதிரி இருக்கும், அதில் வந்து ஆன்சன் வாட்டர் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம ஷவர் பண்ணிக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடமும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த ஆன்சன் டப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக அந்த ஹாட் வாட்டர்னு சொன்னேன் இல்லையா, ஹாட் ஸ்ப்ரிங்லேருந்து வர வாட்டர் வந்து இங்கே வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது நேச்சுரலாகவே ஹாட்டாகவே இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த டப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து பைப் இருக்குது, ஷாம்பு, அதுக்கப்புறமா ஸ்டூல் இருக்குது இல்லையா, இங்கே வந்து நம்ம உட்காந்து நம்ம வந்து நம்ம பாடியை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஆன்சன் வாட்டருக்குள்ளே இறங்கணும். இது எதுக்கு அப்படின்னா, அந்த ஆன்சன் வாட்டர் வந்து எப்போவுமே வந்து பியூராக வச்சுக்கணும். ஸோ இறங்கிறதுக்கு முன்னாடி நம்ம பாடி வாஷ் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே இறங்கணும். நம்ம பாடியை வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சன் ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி முண்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா டப்புக்குள்ளே இறங்கலாம். ஏன்னா அந்த ஆன்சன் வாட்டர் வந்து ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம பாடி வந்து அந்த டெம்பரேச்சருக்கு கோப்ப பண்ண முடியலன்னா நம்ம வந்து கிடினஸ் ஆகி நமக்கு வந்து மயக்கம் வரதுக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆன்சன் பாத்துக்குன்னு சில எட்டிக்விட்டிஸ் இருக்குது, அதாவது நம்ம ஹேர் வந்து டைப் பண்ணிக்கணும், ஆனால் அதே மாதிரி டவல்ஸோ இல்லைனா ஸ்விம் சூட் இதெல்லாம் வந்து அலவுட் கிடையாது. நான் அதே மாதிரி ஜம்ப் பண்ணுறது, டைவ் பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. சில ஆன்சன் பாத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு போட்டிருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயினாக இந்த ஆன்சன் பாத் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதில் மெயினாக வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மெயினாக உடம்புல இருக்கிற பாக்டீரியாவை க்ளீன் பண்ணுறதுக்கு, இன்டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து ரிலீஃப் பண்ணுது. ஒவ்வொரு ஆன்சன்லையும் அதில் இருக்கிற மினரல்ஸை பொறுத்து நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் மாறும். அதே மாதிரி குசாத்சூவில் வந்துட்டு வர ஹாட் ஸ்ப்ரிங் வாட்டரில் சல்ஃபர், அலுமினியம் சல்ஃபேட் அப்புறம் குளோரைட் இந்த கண்டென்ட் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் அதனால் நமக்கு கிடைக்கக்கூட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிஃப் ஷோல்டர்ஸ் ஆகட்டும், அப்புறமா உமன்ஸ்க்கு வர குரோனிக் டிசீசஸ், டயபெட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தெரப்பட்டிக்காக வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது இந்த ஆன்சன் பாத். மென்டல், அதுக்கப்புறமா ஃபிசிக்கலாக நம்ம பாடியை வந்து கிளென்ஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்சன் பாத் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஆன்சன் பாத் வந்து ரொம்பவே நல்லது, உடம்புக்கு மனசுக்கு ரொம்ப நல்லது. குசாத்சு அப்படிங்கிற இந்த சிட்டியில் இன்னும் நிறையா சோர்சஸ் ஆஃப் ஆன்சன் இல்லைனா ஹாட் ஸ்ப்ரிங் வந்து இருக்குது, நம்ம எங்கே போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து யுபாத்தாக்கே அப்படிங்கிற இந்த ஒரு சோர்ஸை தான் இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இது போக இன்னும் நிறையா ஆன்சன் சோர்சஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு ஒரு பாப்புலரான ஆன்சன் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம், அண்ட் அதோட மெடிசினல் பெனிஃபிட் வந்து ரொம்பவே மிராக்குலஸாக இருக்குது. அண்ட் அது போக இந்த ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர்லாம் பார்த்தீங்கன்னா 70-90 degrees Celsius இருக்குது. இதை டைரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது, இதை கூல்டவுன் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்பனீஸில் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க.
அது என்ன அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே 2 days நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தப்போ என்னென்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டோம், நாங்கள் வந்து ஃபுல்லாக பியூராக வெஜிடேரியன் ஃபுட்டை தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ அந்த ஃபுட் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது இங்கே அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புதுமையாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் அண்ட் பை.